உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு சார்பில் ஆத்ம வணக்கம். இப்போது மக்கள் நிறைய பேர் எனக்கு இந்த ஆசிரமம் கட்டணுன்றதுக்கு உதவி பண்ணாங்க. போன மாதம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, மேலே ஏறி வயசானவங்களாம் சாப்பிட முடியல, அதனால் சில பேர் சாப்பிடாமையே போயிட்டாங்க. நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் வந்து எல்லோரும் சாப்பிடணும், அதான் நம்மளுடைய குறிக்கோள். சாப்பிடாமல் போகும்போது அது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. அதுக்கு நமக்கு இடம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த இருந்த பணம் மீதி கொஞ்சம் கடன் கடன் வாங்கி போட்டு இந்த இடம் வாங்கினேன். 42 சென்ட் இது மொத்தம், 8 கிரவுண்ட் ஆகுது. இது 22 லட்சம் ரூபாய் கொடுத்து போன மாதம் வாங்கினேன். சரி, வாங்கி மட்டும் இடத்த வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக காம்பவுண்டை போட்டுட்டு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ஃபஸ்ட்டு கட்டுவோம், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்கு ரூம் கட்டுவோம் அப்படின்றதுக்காக இந்த இடத்த இது பண்ணி இப்போ பில்லர்லாம் போட்டிருக்குது. இந்த ஒரு மாதத்துல இவ்வளோ வேலை நடந்துருக்குது. இன்னும் இதில் மண் கொட்டி மேடாக்கணும். அங்கே சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் வருது. அது வேலை முடிஞ்சதுன்னா சாப்பிட்றவங்க ஆசை கோவிலேருந்து இப்படியே பக்கத்தில் வந்து கீழே உட்காந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய வசதி கிடைக்கும். அப்போ இது வளர்ச்சி அடையணும். இதுக்கு எங்கிட்ட இருந்த கொடுத்தா எல்லாரும் அனுப்பிச்ச காசெல்லாம் சேர்த்து சிறு சிறு சேர்த்து இது பண்ணிட்டோம். இனிமேல் காசு இல்லை, வந்தால்தான் இதை செய்ய முடியும். உதவி பண்ணுறவங்க அனைவரும் மனம் உகந்து இதுக்கு உதவி பண்ணிங்கன்னா இதை கட்டி சீக்கிரம் முடிச்சுடுவேன். முடிச்சுட்டா வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் தங்கலாம். இங்கேருந்து வந்து உபதேசம் வாங்குறவங்களும் சாப்பாடோ கொள்ளோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள சீடர்களுக்கு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம், நன்றி. பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். ஸ்ரீ செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. IFSC கோட் HDFC00687 பிரான்ச், அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி. ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம். இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. கடவுள் பற்றியோ மற்ற செய்திகள் பற்றியோ நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. இதை நீங்க தெளிவா பேசுறீங்க ஐயா. இது வந்து அறிவை நம்பணும், தான் உணரணும் அப்படிங்கிற உங்களுடைய அறிவை மக்கள் நம்பணுங்கிறதுக்கான செய்தியா இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு புதிய செய்தியா நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகம் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறதையும் ஒரு 40 வயசு 45 வயசு முன்னால் தான் கேட்போம். ஏன்னா அந்த வரும் வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம். அதுக்கு முன்னே வந்து உலகத்தை விரும்புகிற காலம். அப்போ ஆன்மீகத்தெல்லாம் அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பசங்க, ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான வெறி பிடிச்சி இருக்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான். சாமி, எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத யோசித்தேன். சாமி, நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, முகம்லாம் கருத்து இருக்குது, உடம்பு வந்து இளைச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரத்தையாக உடம்பை பார்த்துங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி, நான் ஏன்டா முட்டால் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா. இது வந்து அவனுடைய வெறி. இப்படி தான் அரசியல்வாதிகள் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லை, ஆன்மீகவாதி. நீ தெளிவாடி என்ன நான் பேசி நின்று நீ சாகிறேன் என்ன முட்டாள்தானே இல்லையா. அது அதனால நான் சொல்கிறேன், அரசியல்வாதி பேசுகிற மாதிரி பேசுகிறேடா. நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன ஆகணும் யோசனை பண்ணியா? நீ எதுக்கு எனக்காக சாகணும்? நான் என்ன உனக்கு வரவு?
இது மடத்தனம் இல்லை. இது இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசினிருந்து இப்படி முட்டாள்தனமான வேலை செய்த நான் என் மனம் ஏற்றுக்காருப்பா. இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, வருத்தப்படுற விஷயம். ஏன் சொல்றேன்னா, எல்லோருடைய மனமும் தெளிவடையணும். எது நிஜம் நாம் சிந்திக்கணும். நான் சொல்றதுதான் நிஜம்னு எடுத்துக்காதீங்கன்னு வேணாம். நீ யோசிச்சு பார், எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்தவன் சொன்னதை விட, அடுத்தது படித்ததை விட, அவன் அனுபவிக்கிற நிஜம்தான் நிஜம். அதில் எந்த பொய்யோ குழப்பம் கலக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா. அதனால் இன்னைக்கு உலக மக்களுக்கு இவ்வளோ இளைஞர்கள் என் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான். எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன். எது இருக்குதோ அதான் பேசுவேன். நான் இலக்கணம் இலக்கையும் படித்தவே இல்லை. நான் சாதாரண பாமரிமன். அதனால் நான் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மைக்கிலையும் பேசுகிறேன், ஆன்மீகத்திலையும் அப்படி தான் பேசுகிறேன். சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் வருது, இத்தனையில கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேஷம்லாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாதுமா. என் உடலை ஒட்டு உயிர் பெரியவருக்கு இதே நிலையில் இருந்து பெரியணும், அதுதான் என்னுடைய ஆசை. கடவுள் வந்து இசை வடிவானவன், பாடி அழைத்தாலோ இசைக்கருவியால் இசைத்து கூப்பிட்டாலோ கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றாங்க, அது எப்படி இல்லையா? ஆமா, யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு வாசிட்டோம்னா கடவுள் வந்து அங்கே ஆடுவார். பல முறை சொல்றேன், மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன். இசை வடிவம் இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன்னிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாத மனித உடலை இதை விட. இங்க இசைய வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாட ஆரம்பிச்சுமா, ஏமா என்னமா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிங்கிற அது என்ன மனுஷனா என் மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம், கடவுளை உணராதவங்க பண்ற வேலை. கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள். அதை போய் மனுஷன் புடிச்சின்னு வருவோம், மனுஷன் மேல வந்து ஆடுறதோ அதுக்கு வேலை இல்லை. இவன் வேலை மட்டும்னா ஆடுகின்னு கடவுள் வந்து ஆடுதுன்னு போய் குளிச்சு போய் சின்னு வரும். காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை. அது மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மனுஷன் கூட இருந்தா கூட அவன் செயல் வருவாங்க. அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம், பேயாட கல்யாணம் ஆகாத பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா பேய் ஓடி போடும் தானா, அப்புறம் பேய் இருக்காது. ஏன்னா முனேஸ்வரன் உள்ள வந்துச்ச கணவனா, அதனால பேய் போயிடும். அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் விபரீதங்கள் இதெல்லாம். இன்னைய கோயில்கள்ல நம்ம வழிபாட்டுல பேயோட்டுறதும் இருக்கு, சாமி ஆடுறதும் இருக்குங்க ஐயா. இதுல பேய் ஆடுறதும் சாமி ஆடுறதும் எப்படிங்க ஐயா நடக்குது? இது பேயும் இருக்கா அப்ப சாமியும் இருக்கா? பேயும் இல்லை சாமியும் இல்லம்மா. இந்த பாம்பு இருக்குது இல்ல புத்துல, அதுக்கு போய் ஒரு நாதசாரத்தை போய் ஊதுனா வெளியே வருமா? அது ஒரு வார்த்தையும் தான், அது ஒரு இனிமையான இசை தான். கல்யாணத்துல எல்லாம் கூட அதான் வைக்கிறோம். அது நாதஸ்வர வாயில டும்பு டும்புனு மோளம் அடிச்சா வெளியே வருமா? வராது. அப்ப என்ன வச்சா வருது? மகுடி. மகுடி வச்சா பாம்பு உள்ள இருக்கிற பாம்பு ஆடணும் வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு இல்ல டான்ஸ் ஆடலாமான்னு பாருது இல்ல. அதே மாதிரி நாதஸ்வரமோ பாம்பர் மோளம் அடிச்சா சாமியும் வராது பேயும் வராது. ஆனா பம்பையும் உனக்கி அச்சான்னா தக 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 ஆடும். ஓஹா ஓஹா இன்னமா திருப்பதி நேரம் தடுமாறி வந்துட்ட மாதிரி ஆடுவான். இது என்ன காரணம்னா, இஸ்ட்ரியால் நோயின்னு அது ஒரு நரம்பு ட்ரபுள். அங்க 100 பொம்பளைங்க நிக்கிறாங்கன்னா 100 பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா, அதுல ஏதோ ஒரு 2-3 தான் ஆடும். இங்க கூட பால் கூட எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு 150 பேர் வந்தாங்க, அதில் ஒரு 3 பேர் சாமி ஆடினா சாமி இந்த மாதிரி ஆடுது சாமின்னா விட்டுடு அவங்கள ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமே, நம்பியா போய் இடையில தடை செய்யணும் அவங்கள அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நோய். அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதில் பூந்ததுன்னா தன்னறியாம அந்த உணர்ச்சியில் ஆடுறது, அதுதான் அந்த சாமி ஆடுது.
இந்த பேயாடு தான் தன்னை தானே ஒரு பயத்தில் பிரமையை உண்டாக்கி. நான் அங்கே போய் வந்தேன், இருட்டாக இருந்தது, அந்த நேரம் அங்கே இது இருந்தது, விலகலாக இருந்துச்சு அப்படின்னு தன்னை தானே ஒரு பயம் உண்டாக்கிக்கின்னு அந்த மனநிலை மாறுபட்டு போகும். இதனால் பேய் ஆடுறது, சாமி ஆடுறது, இதால் ஆடுமா, இரண்டுமே ஒரு வித நோய் மாறு. சிலம்பாட்டம், இந்த கொம்பு குச்சி பானாலான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்கின்னு இருந்தான்னா அந்த வெட்டியார மோளன்றவங்க தெரியுமா, அது அடிச்சா அவங்க ஆள் சும்மா இருக்காது, ஆடும் கொம்பு போய் எடுக்கணும் மாதிரி இருக்கும். இந்த பழக்கத்தால வர விளைவுகளை இது தவிர சாமி வந்து நேரம் இறங்குறதில்லை. சாமிய ஆடுறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சோறு கூட இருக்காது. அப்போ சாமி எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கணும், இதுதான் நம்ம கோயிலா இருக்குது, இது நல்ல அந்த ஊர்லயே ராஜா வாய்க்கல் வாய்த்த அப்படின்னு சாமி பண்ணல. அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பார்த்த ஒரு குழந்தை செத்து போயிடும், அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் பார்த்த குழந்தை செத்து போகுது ஜாகத்தியார்னு சொல்லுதா. அப்போ சாமி இல்லை, மனம் நிலை, தன்னை மறந்த நிலை, உணர்வற்ற நிலையில அவங்க துணி விலகிறது தெரியாது, ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாம அந்த உணர்வுகள் மாறி ஆடுறத தவிர சாமி மனுஷ மேல வராது. சாமின்றது முதல்ல எதுவும் தெரிஞ்சா யார் பாந்துருது வந்துக்கிறேன், யார் பாந்துருது கர்மாறு வந்து என்ன லைன் ரேஷன் கிடையாது. ஏமா இது ஒரு விதம் நோய் அது, அதனால வர விளைவுகள். அது சாமி வந்து மனசு மேல வருமாமா, காலகாலமா கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வரமாட்டேன், பகத்துட்டு வர ஏமாந்தான வாய் தான் வாயில மண்ணை போடுறவனுக்கு சாமி வந்துருமா. அதனால சிந்திக்கணும், சிந்திச்சால் உண்மை தெரியும், சிந்திக்காதவனுக்கு பொய்யே உண்மையா தெரியும். அதனால அது மாதிரி இருக்குமா.